ஹாய், ஹலோ ஹால். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட மார்னிங் ரொட்டீனை பற்றி பார்ப்போம். டெய்லி காலையில் நான் பேர்ட்ஸுக்கு என்னென்னலாம் பண்ணுறேன், எப்படி ஃபுட்ஸ் வைக்கிறேன், என்னென்ன செக் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு விஷயமே நம்ம வாட்டர் தான். டெய்லி காலையில் தண்ணி மாற்றிடணும் ரெகுலராக. நான் இதுங்களுக்கு வந்து ஃபில்டர் வாட்டர் தான் வைக்கிறேன். டெய்லி காலையில் வாட்டர் மட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இப்போ பேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வைக்கலாம். எல்லா பேர்ட்ஸுக்கும் நான் தண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், வச்ச உடனே எல்லாம் குடிக்கும். நான் நைட்டே எடுத்துடுவேன் தண்ணி எல்லாத்தையும். எடுத்துகிட்டு மார்னிங் தான் வைப்பேன். அதனால் இந்த சம்மர் டைம்ன்றனால அதுங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும் காலையில். அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சிடணும். வச்ச உடனே எல்லா பேர்ட்ஸுமே வர குடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நான் எல்லா பேரையும் காட்டுறேன் பாருங்க. ஃபின்சஸ் கூட அதே தான் பண்ணுவேண்ணா. அதுங்களும் பாருங்க, வச்ச உடனே தண்ணி குடிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபுட்டு தான். சீட்ஸ்லாம் எல்லா கப்புலையும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி எந்தெந்த கப்பில் இல்லையோ அந்தந்த கப்பில் நம்ம ஃபில் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. பேர்ட்ஸ் காலையில் கொஞ்சம் சீட்ஸ் சாப்பிடும். அதனால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி காலையில் எந்தெந்த கப்பில் இல்லையோ ஃபில் பண்ணி வச்சிடணும். அடுத்து நம்ம இன்னையோட சாஃப்ட் ஃபுட்டை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி சண்டேன்றனால நான் எக் ஃபுட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது எல்லா பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்க வேண்டியது தான். சிக்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமாக, எக்கில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக வைக்க வேண்டியது தான். சிக்ஸ் இருக்க பேர் தான் அதிகமாக சாப்பிடும். இந்த பேர் பாருங்கள், இதில் சிக்ஸும் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் நான். இதுங்களுக்கு எக் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். வச்ச உடனே எல்லாம் சாப்பிட வந்துடும். எல்லா பேருமே பாருங்கள், வச்ச உடனே சாப்பிட வந்துடுச்சு. நம்ம ஃபுட்டு வச்ச உடனே எல்லா பேர்ட்ஸும் வந்து சாப்பிடுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி சாப்பிடலாம், அந்த பேர்ட்ஸ் ஏதாவது சிக்கில் இருக்கும், ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் ஃபுட்டு எல்லாம் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பாருங்கள் எல்லாத்துக்கும், எப்படி சாப்பிடுது, ஆக்டிவாக இருக்கா, சிக்குக்கு ஃபீட் பண்ணுதான்னு செக் பண்ணுங்கள். இது நம்மளோட ஹேண்ட் டைம் பேர்ட். இது நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கும் நம்ம எக் ஃபுட் தான் கொடுக்குறோம். அதோட கேஜில் அதை நம்ம இப்போ விட்டுட்டு ஃபுட்டு வச்சிடலாம். இது கேஜில் இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் விட்டால் தான் சாப்பிடுது. வெளியில் இருந்தால் அங்கே எங்கேயும் போயிட்டு கரெக்டாக சாப்பிட மாட்டுது. அதனால் நம்ம கேஜ் உள்ள வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிடட்டும். மேலே என்கிட்ட கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் ஃபின்சஸும் காக்டெயிலும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம பார்ப்போம். அந்த ட்ரேயில் கொஞ்சம் சீட்ஸ் இல்லை, ஸோ அதை ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து வந்து அதுங்களுக்கும் எக் ஃபுட் தான் இன்றைக்கி. ஸோ அதில் கொஞ்சம் நிறையா பேர்ட்ஸ் இருக்குன்றனால நான் கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறேன். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியது தான். இதில் ஒரு 6 பேர் ஃபின்சஸ் இருக்கும், 3 லுட்டினோ இருக்கும், 3 கிரே இருக்கும். எல்லாமே மேல் காக்டெயில் தான். இது ரெஸ்டில் இருக்கனால நான் பிரித்து போட்டிருக்கேன். இதில் சிலது 2 சிக்கும் இருக்கும். ப்ரீடிங் ஃபின்சஸ் எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். அது எல்லாம் நான் பாட் எதுவும் கட்டலை. இப்போ பாருங்கள், ஃபுட்டு வச்ச உடனே அதுங்க எப்படி வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். எக் ஃபுட்னால் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபின்சஸ்க்கு, காக்டெயிலுக்கு, எல்லாமே பாருங்கள். நம்ம பேர்ட் ஹெல்த்தியாக இருக்குன்னு, ஆக்டிவாக இருக்கு செக் பண்ணுறது இது தான் ஒரு வழி. வச்ச ஃபுட்டு வச்ச உடனே வந்து சாப்பிடுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வச்ச உடனே பாருங்கள், எல்லாமே வந்துடும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேர்டுக்கு எந்த சிக்கும் இல்லை, ஆக்டிவாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குன்னு. கேமரா இருக்கனால கொஞ்சம் பயப்படுது. நான் பாருங்கள் இப்போ இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். டெய்லி நான் இதுங்களுக்கு இந்த தான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.